தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். அரசு கலையறிவியல் கல்லூரிகள் மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் சேருவதற்கு விண்ணப்பிக்க வரும் 27ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் சிபிஎஸ்இ மாணவர்கள் விண்ணப்பிக்க ஏதுவாக அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என்று தமிழக அரசு தந்த அழுத்தத்தின் காரணமாகவே சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகள் வெளியாகி இருப்பதாகவும் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பிரிவு உபசார விழாவில் பங்கேற்பதற்காக டெல்லி சென்ற அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் நாளை மறுநாள் முடிவடைவதை அடுத்து அவருக்கு இன்று பிரிவு உபசார விழா நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமானம் மூலம் டெல்லி சென்றார். அவரை அதிமுக எம்பிக்கள் தம்பிதுரை, சி வி சண்முகம் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அதைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ இல்ல விவசாயி விதச்ச பயிருக்கு விவசாயி தான் விலையை நிர்ணயிக்கணும். விவசாயிகள் தொழிலதிபர்கள் ஆகணும். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விவசாயிகள் தொழிலதிபர்களா மாறுங்க. இதற்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமிக்கு மேள தாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. செஸ் ஒலிம்பியாட் மற்றும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். கொரோனா தொற்றிலிருந்து முழுவதுமாக குணமடைந்து வீடு திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்திற்கு வருகை தந்தார். அப்போது செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அமைச்சர்கள் மெய்யநாதன், மதிவேந்தன், ஏவா வேலு மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதைத் தொடர்ந்து அடுத்த மாதம் மதுரையில் நடைபெறவுள்ள ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தொடர்பாக முதலமைச்சர் ஆலோசித்தார். இந்த கூட்டத்தில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், துரைமுருகன், நிதித்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்து மதிப்பெண் வழங்கியதில் தவறிழைத்த ஆசிரியர்கள் 300 பேரிடம் பள்ளிக்கல்வித்துறை விளக்கம் பெற்றுள்ளது. 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியான பின்பு தங்களுக்கு வழங்கப்பட்ட மதிப்பெண்களில் திருப்தி இல்லாத மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெற்று வழங்கப்பட்ட மதிப்பெண்களை பரிசோதித்தபோது அதில் குளறுபடி இருப்பது தெரியவந்தது. அந்த வகையில் மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்குவதில் தவறிழைத்த 300 ஆசிரியர்களிடம் அரசு தேர்வுத்துறை நேரில் வரவழைத்து விசாரணை நடத்தி விளக்கம் பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து தவறிழைத்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உயரதிகாரிகளுக்கு அரசு தேர்வுகள் துறை பரிந்துரை செய்யும். தொடர்ந்து மதிப்பெண் வழங்குவதில் தவறிழைத்த ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை நிறுத்த பள்ளிக்கல்வித்துறை உரிய நடவடிக்கைகளை எடுக்கும் என பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுக்கு கொரோனா வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் தன்னை வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரிக்கத் தொடங்கிய நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். அவரைத் தொடர்ந்து அமைச்சர் நாசர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து விருதுநகரில் உள்ள அவரது வீட்டில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். ஒப்புதலுக்காக அனுப்பி ஒப்புதல் பெறும் பட்சத்தில் இந்த முரண்பாடு களையப்படும் என்று தெளிவாக கூறியுள்ளது. எனவே மாநிலத்தின் சட்டமன்றத்திற்கும் இந்த மசோதாவினை நிறைவேற்ற அதிகாரம் இல்லை என்பது முற்றிலும் தவறான வாதமாகும். கேள்வி எண் 3. நீட் தேர்வு தகுதி அடிப்படையிலான தேர்வு எனவும், இது வரலாற்று சீர்திருத்தங்கள் உள்ளடக்கியது எனவும், தரமான கல்வி, வெளிப்படை தன்மை ஆகியவற்றால் மாணவர் சேர்க்கையை உறுதி செய்யும் வகையில் உள்ளது எனவும், மாணவர்களுக்கு ஒரே தேர்வு எழுதுவதன் மூலம் பல்வேறு தேர்வுகளிலிருந்து மாணவர்களுடைய சுமையை குறைத்து உள்ளது எனவும் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கான மாநில அரசின் பதில் என்பது, ஒன்றிய அரசின் அமைச்சகங்களின் இந்த குறிப்பு முற்றிலும் ஏற்புடையது அல்ல. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள மசோதா நீட் தேர்வு முறையே இல்லாமல் மாணவர்களின் 12ஆம் வகுப்பு தேர்வினை அடிப்படையாக கொண்டே இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கையினை தகுதி தேர்வு, அதாவது
தமிழ்நாடு மேநிலை தேர்வு குழுமத்தினால் மேநிலை அளவில் அல்லது சிபிஎஸ்இ அல்லது பிற மாநிலத்தின் குழுமம் எதனினாலும் அல்லது பிற அதிகார அமைப்பு எதனினாலும் நடத்தப்படும் இணையான தேர்வு அடிப்படையில் இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கையை உறுதிப்படுத்துகிறது. மேலும் நெறிப்படுத்துதல் முறையை மேற்கொண்டு சமநிலைப்படுத்த உரிய வழிமுறைகளையும் தெளிவாக விளக்குகிறது. இந்த மசோதா இளநிலை மருத்துவ படிப்பில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு தகுதி தேர்வின் அடிப்படையில் சேர்க்கையை முன்வைத்துள்ளது. இது மாணவர்கள் பல்வேறு தேர்வுகள் எழுதுவதை முற்றிலும் குறைத்து அதனால் ஏற்படும் பொருளாதார நெருக்கடி மற்றும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட ஏதுவாக அமைகிறது. எனவே நீட் தேர்வு ஏழை மற்றும் கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது. இது மாநில அரசாங்கத்தின் கருத்து. அடுத்து 4 ஒன்றிய அரசாங்கத்தின் கருத்து. ஒன்றிய அரசு இந்த நீட் மசோதா தேசத்தின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் ஏற்படுத்துமா என கருத்து தெரிவித்துள்ளது. அதற்கு மாநில அரசாங்கத்தின் பதில், நீட் மசோதா நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் ஏற்படுத்தும் என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள இயலாத வாதமாகும். இந்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ள இளநிலை மருத்துவ மாணவர் படிப்பிற்கான சேர்க்கை முறை நாட்டின் இறையாண்மைக்கோ ஒருமைப்பாட்டிற்கோ மற்றும் ஒற்றுமைக்கோ எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இது மாநில அரசாங்கத்தின் பதில். ஒன்றிய அரசாங்கத்தின் 5 கருத்து, மத்திய அரசின் அமைச்சகங்கள் இந்த மசோதா வேறு ஒரு மாணவர் சேர்க்கை முறையை பின்பற்றுவதால் அரசமைப்பு சட்டம் பிரிவு 14 மீறுவது ஆகாதா என. நீட் விலக்கு மசோதாவை நிறைவேற்ற சட்டமன்றத்துக்கு அதிகாரம் உண்டு என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி கலவரம் தொடர்பாக வதந்திகளை பரப்பிய சமூக வலைதள பக்கங்களை முடக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடுவோர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ள கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி பகலவன் டுவிட்டர் யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களை கண்காணிக்கும் பணியினை தீவிரப்படுத்தியுள்ளார். இந்நிலையில் கனியாமூர் கலவரம் தொடர்பான சிறப்பு புலனாய்வு குழுவில் கூடுதலாக சைபர் கிரைம் காவல்துறையினர் 13 பேரை சேர்த்து டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். கனியாமூர் கலவரம் தொடர்பாக நடைபெற்ற செல்போன் உரையாடல்கள், வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்ட தகவல்களை சேகரிக்க உள்ளனர். கோவை ஈசா மையத்தில் இளைஞர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த 32 வயதான குள்ளு ரமணா ஈசா யோகா மையத்தில் கடந்த 1 தங்கி யோகா பயிற்சி செய்து வந்தார். மன அழுத்தத்தை போக்குவதற்காக இங்கு தொடர்ந்து யோகாவில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து அங்கு வந்த ஆலந்துறை போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அத்துடன் ரமணா எழுதி வைத்த கடிதத்தையும் கைப்பற்றிய போலீசார் தற்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக பொதுக்குழு கூட்டத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விரைந்து விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் முறையிடப்பட்டது. அதிமுக பொதுக்குழுவுக்கு தடையில்லை என கடந்த 11 சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஓபிஎஸ் தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் மனுவை விரைந்து விசாரிக்க வேண்டும் என ஓபிஎஸ் தரப்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி முன்னிலையில் முறையிடப்பட்டது. கடந்த 11 நடந்த பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் மொத்த அமைப்பும் மாற்றப்பட்டிருப்பதாகவும் விதிக்கு எதிராக கட்சியிலிருந்து தாம் நீக்கப்பட்டிருப்பதாகவும் ஓபிஎஸ் தரப்பில் முறையிடப்பட்டது. மேலும் கட்சியின் ஒரே மக்களவை எம்பியும் நீக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு அடுத்த வாரம் பட்டியலிடப்படும் என தலைமை நீதிபதி அறிவித்தார்.
அத்தியாவசியப் பொருட்கள் மீது ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டதை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வணிகர்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். 47வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மீதான வரி விதிப்புக்கும் அன்றாட பயன்பாட்டுப் பொருட்கள் மீதான வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மாநில வேளாண் விளைபொருட்களுக்கான செஸ் வரி விதிப்பை மறுபரிசீலனை செய்ய வலியுறுத்தியும் கோஷங்கள் எழுப்பினர். 30 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 25 மின்சார வாகனங்களை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு டிவிஎஸ் நிறுவனம் நன்கொடையாக வழங்கியது. இதற்காக டிவிஎஸ் நிறுவனத்தின் 25 மின்சார இருசக்கர வாகனங்கள் திருப்பதி திருமலைக்கு கொண்டுவரப்பட்டன. ஏழுமலையான் கோவில் வளாகத்தில் மின்சார வாகனங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஸ்கூட்டர்களின் சாவிகள், ஆவணங்கள் ஆகியவற்றை தேவஸ்தான நிர்வாக அதிகாரி தர்மாரெட்டியிடம் டிவிஎஸ் நிறுவனத்தின் பிரதிநிதி ஒப்படைத்தார். கேரளாவில் குரங்கம்மை காய்ச்சலால் மேலும் ஒருவர் பாதிக்கப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியா, அமெரிக்கா உட்பட 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் குரங்கம்மை பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்தியாவில் கேரளாவில் மட்டும் இதன் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து கேரளாவுக்கு வந்த 35 வயது நபருக்கு குரங்கம்மை உறுதியாகியுள்ளது. மலப்புரத்தைச் சேர்ந்த இவருக்கு மஞ்சேரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்தார். அவரது உடல்நிலை சீராக உள்ளபோதும் நெருங்கிய தொடர்பில் இருந்த அனைவரையும் கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். மேலும் கேரளாவில் 3வது நபருக்கும் குரங்கம்மை பாதிப்பு ஏற்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. மூவர்ண கொடியுடனான பிணைப்பை மேம்படுத்தக்கூடிய வகையில் நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு தேசிய கொடி ஏற்ற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சுதந்திர தின 75ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் 3 நாட்களுக்கு 20 கோடி வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் தேசிய கொடியை பறக்கவிட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் மூவர்ண கொடியை முதல் முறையாக 1947ஆம் ஆண்டு இதே நாளில் ஏற்றுக் கொள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டி ட்விட்டரில் பதிவிட்டிருக்கூடிய நரேந்திர மோடி, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக போராடிய போது சுதந்திர இந்தியாவிற்கான கொடியை கனவு கண்ட அனைவரின் தைரியத்தையும் முயற்சியையும் நினைவு கூறுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றி அவர்களின் கனவு தேசத்தை கட்டி எழுப்ப நாம் உறுதியேற்போம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். 36வது தேசிய விளையாட்டுப் போட்டிக்கான லோகோவை குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் அறிமுகப்படுத்தினார். 36வது தேசிய விளையாட்டுப் போட்டி குஜராத் மாநிலத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் 10ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதில் யோகாசனம், மல்லர்கம்பம் உள்ளிட்ட 36 போட்டிகள் இடம்பெற உள்ளன. இந்நிலையில் குஜராத் மாநிலம் காந்திநகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய விளையாட்டுப் போட்டிக்கான லோகோவை முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் அறிமுகப்படுத்தினார். ஆவின் பொருட்கள் மற்றும் பொட்டலங்களில் அடைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரியை நீக்குமாறு மத்திய மாநில அரசுகளை ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தயிர், மோர், நெய், லசி ஆகிய பொருட்கள் மீது ஆவின் நிறுவனம் ஜிஎஸ்டி வரி விதித்திருப்பது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் விலை உயர்வுக்கு அதிமுக சார்பில் கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார். ஜிஎஸ்டி விவகாரத்தில் ஆட்சியில் இல்லாதபோது எதிர்ப்பு குரல் எழுப்புவது, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒப்புதல் அளிப்பது என திமுகவின் இரட்டை வீடத்தை தோளுரித்து காட்டுவதாக விமர்சித்துள்ளார். விலையேற்றம் ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கும் செயல் என்பதால் அவற்றை திரும்பப் பெற வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார்.